ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் வாழைக்காய் கூட்டும். வாழைக்காய் கூட்டு செய்கிறதுக்காக வாழைக்காய் வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கோம் சின்ன சின்ன சின்னதாக. அதை நம்ம கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். பாருங்க எண்ணெய் அவ்வளோ சூப்பராக சூடாகிடுச்சு. இப்போது கடுகை போட்டாச்சு, இப்போ அது நல்லா வெடிக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் பருப்பு போட்டு நல்லா அதை லைட்டாக ஃப்ரையாகிற அளவு விட்டுறணும். அப்போ தான் நம்ம கூட்டு சாப்பிடும்போது அது கருக்கு முறுக்குன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நல்லா கொஞ்சம் கலர் வர அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள் வெங்காயத்தையும் போட்டாச்சு, இப்போ அதை ஃபுல்லாக நல்லா செவந்து வர அளவு வதக்கணும். வெங்காயம் வதக்கன்றதே ஒரு சூப்பரான விஷயந்தான். அது பண்ணும்போது அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்லா வதங்கிச்சுனா தான் அதோடய டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க ரொம்ப சூப்பராக வதங்கிட்டு இருக்கு. சூப்பர், நல்லா தரமாக வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைக்காவையும் போட்டுடுறோம். வாழைக்காவையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரம் வேகும், அதுக்காக தான். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்துருச்சு. இப்போது தேவையான உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு திருப்பி நல்லா கிண்டணும். பாருங்கள் மசாலா எல்லாம் போட்டாச்சு, இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா சூப்பராக மசாலா மிக்ஸ் ஆகிடுச்சு. அதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. அப்படியே கொஞ்சம் தேங்காய் திருவை அதையும் உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அந்த தேங்காயும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகிற அளவு, தேங்காய் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு கிண்டிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சுவையான சூப்பரான வாழைக்காய் கூட்டு ரெடி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது சோறும் வாழைக்காய் கூட்டு சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இருக்கும், அது காலையில் டிஃபனுக்கு தோசைக்காக தான். தோசையை கல்லில் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து சூப்பராக காலையிலையும் சாப்பிட்றலாம், மதியம் சாப்பிட்றலாம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன லன்ச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.